எது சாப்பிட்டாலும் வந்து எனக்கு நெஞ்சிலேயே நிற்குது, தொண்டையிலே நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வரும். சில பேருக்கு பார்த்தோன்னா ஏப்பம் வந்து ஒரு புளிச்ச ஏப்பம் மாதிரியே வரும், என்ன சாப்பிட்டாலும் வந்து எனக்கு புளிச்சிட்டு ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு எனக்கு நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது எனக்கு வந்து எதிர்த்துட்டு வருது, ரீகர்கிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்த்துட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சாப்பிட்டாலும் இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேஸ்ட்ரைட்டிஸ் தான். நம்ம உடம்புல வந்து கேஸ் அதிகமாக வந்து சேர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து அது செரிக்க விடாது. நம்ம இப்போ வந்து வயிறில் சாப்பிட்றோம், வயிறில் போகுது அப்படிங்கும் போது அது கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேல் வயிறில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ளாட்டிங் ஸ்டொமக் இருக்கும், வயிறு உப்பிக்கிட்டே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேல் வயிறில் நம்ம கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கேஸ் இருக்கும் போது எந்த பொருளே நம்ம போட்டாலுமே வந்து அதில் மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும், உள்ளுக்கு வந்து இறங்கவே இருக்குங்க, அது செரிக்கவே செரிக்காது. நம்ம வந்து மேலே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்கு இறங்கவே இறங்காது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரீகர்கிட்டேஷன் எதிர்த்துட்டு வருது, ஏப்போ வருது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு கரிச்சிட்டு வருது, இந்த மாதிரினா பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா காலங்காத்தால எனக்கு வந்து ஒரு மாதிரி பித்த மாதிரி வந்து வருது, பித்த மாதிரி எச்சில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே துப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உமிழ்நீர் நிறையா வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பித்த நீர் வந்து வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால, இந்த எல்லா சிம்டம்ஸும் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் நம்மளுக்கு வந்து ஹெவியாக இருக்குது, கேஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு உடம்பு வாகே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரியே வந்து உடல் வாகு இருக்கும். ஹச்சிஎல் அதாவது நம்மளோட சுரப்பிகள் வந்து அதிகமாக வந்து சுரக்கும், அமிலம் வந்து அதிகமாக வந்து சுரந்து. ஸோ அதே போல் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க உடல் வாகே வந்து கேஸ் வந்து ரொம்ப செக்ரீட் ஆகிற மாதிரி உடல் வாகு இருக்கும். இல்லை ஜெனட்டிக்காக வந்து அந்த மாதிரி இருக்கும். கேஸ் வந்துடுறவு காலகாலமாக உங்கள் பாட்டிக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எனக்கு இந்த வந்து கேஸ்டைட்டிஸ் எங்களுக்கு எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே வந்து ஜெனட்டிக்காகவே வருது, அம்மா பாட்டி எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ எனக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக்காகவும் இல்லை வந்து நம்மளுக்கு வந்து உடல் வாகை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும் போது கேஸ் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். நேஜராக வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வருது, இந்த கேஸ்டைட்டிஸ் நல்லா அந்த கேஸ்டைட்டிஸை நம்ம சரி பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த ஏப்பம் புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி வர்றது எல்லாம் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிலேயே வந்து நம்ம பூண்டை நல்லா இடிச்சுக்கலாம். பூண்டை நல்லா இடிச்சுட்டு ஸோ அதை கூட வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் அதே போல் தேனும் கலந்துக்கலாம். இது கலந்துட்டு டெய்லியும் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு வந்து ரெண்டு துண்டு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.